நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சென்ற காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயசுந்தரம், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சொல்லலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள பாஜக வேட்பாளர் எல் முருகன் கோத்தகிரி அருகே உள்ள வெஸ்ட்புக் பகுதியில் பயணித்த போது அவருடைய வாகனத்தை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து தீவிர வாகன சோதனை செய்தனர். அதாவது வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் வந்து ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற உள்ளது. இந்த நிலையில தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் மூலம் வந்து தேர்தல் பறக்கும் படையினர் முக்கிய சோதனை சாவடிகள், முக்கிய சாலை வழி சந்திப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் பணப்பட்டுப்பாடுகளை தடுக்க 24 மணி நேரம் வந்து தீவிர வாகன சோதனைகள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்று நீலகிரி பாராளுமன்ற தொகுதியோட பாஜக வேட்பாளர் எல் முருகன் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான கோத்தகிரி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரிக்க சென்ற போது அவர் வந்து கோத்தகிரி அருகே உள்ள வெஸ்ட்ரூக் வழியாக பயணம் மேற்கொண்டார். அப்போது உதகை குன்னூர் செல்லக்கூடிய முக்கிய சாலை வழி சந்திப்பான கட்டப்பட்டு பகுதி அருகே அமைந்துள்ள வெஸ்ட்ரூக் பகுதியில வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து எல் முருகன் அவருடைய வாகனத்தை வந்து சோதனை செஞ்சாங்க. அதே போல அவருடன் பயணித்த நிர்வாகிகளோட வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களையும் வந்து தீவிர சோதனை வந்து செஞ்சாங்க. இந்த சோதனை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் குழுவில் உள்ள வீடியோகிராஃபர் மூலம் வந்து அந்த வீடியோ பதிவும் செய்து கொண்டாங்க.